శ్రీ చక్ర రాజ సింహ பைத்தம்பருப்பு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து மிளகா வெத்தல், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகு, நெய்ல நெய்ல தான் தாளிக்கணும். அப்பதான் வாசனையா சூப்பர். சரி பண்ணிடலாமா? பண்ணலாமே. இந்த பயத்தம்பருப்பையும் இந்த கோசையும் அதில் போட்டு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கோம். அதுக்குள்ள இதை பார்க்கலாம். கொஞ்சம் ஜலம், ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டு என்ன பண்ணணும், இந்த ஆலினால் பொடி பண்ணமே அதை நீங்கள் பார்த்து பண்ணிடுங்க. முதல்ல இதை முதல்ல பச்சை தண்ணியிலேயே போடுங்க. வெந்நீரில் போட்டால் கட்டி கட்டியே ஆகிடும். சரி, பச்சை தண்ணியிலேயே இதை போட்டுருக்கோம். இன்னும் அடுப்பே ஏற்றலை. வா, ஏற்றக்கூடாது. இது போட்டுட்டு ஓகே போட்டுட்டு சரி பாருங்க போட்டிருக்கோம். எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு போடலாம். பெருங்காயம் பிடிக்கிறவா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போடுங்க. போராட்டம் நம்ம போட்டுக்கலாம். ஜாஸ்தியான கரிச்சி மிளகு நல்லா இருக்கு. இதை போட்டுட்டு இதை ஆன் பண்ணிடுங்க. பாருங்க புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா. இது இந்த ஆலினால் பொடி வாசனை கொஞ்சம் போகணும். பச்சை பொடி நாத்தம் நாரம் அது கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இது பாருங்க மூணு சத்தம் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பும் கோசும் இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ள பக்கோடா பண்ணலாம். சூப்பர் பக்கோடா கரகரம். ஈஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே உழன்று திரிந்த என்னை. கடையிலெல்லாம் இது போடுவோம் சோடா, வயிற்றுக்கே ஆகாது. கெடுதல்லையா போட்டுட்டு முதல்ல பிசிஞ்சு எல்லாத்தையும் கலந்து சேர்க்கறதுக்கு ஜலம் வேண்டாம், கொஞ்சம் தெளிக்கணும் ஜலம். சரி இப்ப கோச போட்டோம். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட செய்த என்ன பண்ணணும், ஜலத்தை தெளிக்கணும். பஜ்ஜி மாதிரி கல கொட்டக்கூடாது. இல்லை இப்போ பஜ்ஜிக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நிறைய ஜலம் விடணும் பஜ்ஜிக்கு. இதுக்கு வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் விட்டுக்க ரொம்ப விட்டா நம்மளை வாரி விட்டுருவோம். ரொம்ப சமத்தை அழகாக பிசியும் பண்ணச்சே சந்தோஷமாக சிரிச்சுட்டே பண்ணணும். அப்போ தான் எல்லாமே நல்லா வரும். பாடுற மாதிரி தானே எல்லாம். ஏமா எல்லாரும் நல்லா சாப்பிட்ணும்னு நினைக்கணும். நம்ம சாப்பிட்டு நீங்களாம் என்ன வாழ்த்தணும். அதுதான் எனக்கு வேண்டியது, வேறு எதுவுமே கிடையாதுமா. நல்லா சப்பாத்தி மாவுமே பிச்சிங்க துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பய. இப்போ வந்து கரண்டியை வச்சு இப்ப கரண்டியை வச்சு தாளி கட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஆபீஸ் போறதுக்குள்ள கட கட பண்ணிடலாம். எல்லாத்தையும் பண்ணி ஹார்ட் பேக்கில் வச்சீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு ஹார்ட் பேக் தான் இருக்கும், கூட்டு இருக்காது. ஆமாம் பாருங்க நீங்க வேணா இப்போ பாருங்க. முட்டை பருப்பை போட்டுருங்க, மிளகாய் வெட்டிலையும் போட்டுருங்க. படப்படன்னு வடிக்கும். இந்த கருவேப்பிலையா இது நல்லா சிவக்கணும். ஊத்தமைப்பு சிவக்காட்டா நல்லா இருக்காது. இந்த பாருமா சிவப்பாயிட்டா கருவேப்பிலை போடுங்க. ஜாக்கிரதையாக போட்டு முடி 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 அதெல்லாம் போட்டு ரெடி. போட்டு ரெடி ஆகிட்டு சுட சுட சாத்தனை நெய்யை போட்டு கலந்து ஒரு அப்பளாத்தை காய்ச்சி சாட்டா என்னமா இருக்கும் தெரியுமா. எதுக்கு நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோம், நம்மளே பண்ணி பத்தே நிமிஷத்தில் சாப்பிட்டு விடலாம். என்ன மொத்தம் பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது. சூப்பர்.
பாட்டி எனக்கு இப்ப பக்கோடா உடனே சாப்பிடணும் போல இருக்கு. பன்னீர் ஷாப் வருது, என்ன பிரமாதம்! இப்போ பக்கோடா போட்டலாமா? கரகரா பக்கோடா. நீங்க யூஸ்வலா ஆத்துக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ, நல்லெண்ணெயை தவிர நல்லெண்ணெயில போச்சா கசப்பா கசப்பா. அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க எண்ணெயை விட்டு வேற ஏதாவது காமன் ஆயில் எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம போடப்போம், கொஞ்சோண்டு எடுத்து தண்ணி வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பூண்டு வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், வெங்காயம் பூண்டு எதுவுமே வேணும். கொஞ்சம் பொன் கலராக வந்தாக்க சூப்பர். நல்ல பொன் கலர் ஆயிருக்கு பார்த்தங்களா. நல்லா இருக்கு. இதில் வந்துருக்க கூட போடலாட்டா. பாடி கொண்டாடும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. பாருங்க சாப்பிடலாம் போல இல்லை. கருவேப்பிலையும் பொறிச்சு போட்டுருங்க, பிரமாதமாக இருக்கும். ஈவினிங் உட்காந்து நல்லா ரெண்டு மணி நாலு கிண்ணி சாப்பிட்லாம். சரியா, நான் உங்களுக்கு இன்னைக்கு போஸ்ட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ அருமையான பக்கோடா, பக்கோட்டா பக்கோடா, சூப்பர் பக்கோடா பார்த்தீங்களா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ லலிதா அம்பிகே.